மெழுகுவர்த்தி. இது ஒரு மர்மக்கதை. அன்று மதுரையிலிருந்து காரில் திரும்பி கொண்டிருந்தோம். எங்கள் ஊரிலிருந்து 2 மணி நேர பயணம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றுவிட்டு கோரிப்பாளையம் அம்மா மெஸ்ஸில் மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு ஏகே அகமட்டில் ட்ரெஸ் எடுத்துவிட்டு மாலையில் மதுரை ஃபேமஸ் ஜிகிர்தண்டா கடையில் ஜிகிர்தண்டாவும் சாப்பிட்டுவிட்டு திரும்பி கொண்டிருந்தோம். இப்படி எப்போதாவது வருவதுண்டு. ஒரு நாள் பிக்னிக் போல் எங்காவது செல்லலாம் என அம்மாவை கேட்டால் அவள் சொல்கிற ஒரே இடம் கோவில். ஏதாவது ஒரு கோவிலைத்தான் சொல்வாள். அதன் பின் நாங்கள் என்ன சொன்னாலும் எடுபடாது. பிள்ளையார்பட்டி போகலாம், பிள்ளையாரை பார்த்து ரொம்ப நாளாச்சில்ல. ஏங்க, ஒரு 8 சமயபுரம் போயிட்டு வந்துடுவோமா? அம்மனுக்கு புடவை சாத்தணும்னு முன்ன வேண்டிக்கிட்டேன். வீரபாண்டி ஆற்றுல தண்ணி ஓடுதாம், அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். சோழவந்தான் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்காம், வாசகி டீச்சர் சொன்னாங்க. என்ன கோவில்னு விசாரிக்கிறேன், போயிட்டு வந்துடுவோமா? இதே போலத்தான் அன்றும். எங்களுக்கோ மதுரையில் புதிதாக திறந்திருக்கும் அதிசயம் போக ஆசை. ஆனால் வழக்கம் போல் கோவிலுக்குத்தான் சென்று வீடு திரும்பி கொண்டிருந்தோம். எங்களுடன் மாமாவின் மகளும் அன்று வந்திருந்தாள். மெல்ல மெல்ல இருட்டத் தொடங்கியிருந்தது. வத்தலகுண்டு வரையிலும் கூட சாலையில் வாகனங்கள் கொஞ்சம் இருந்தன. இரவு உணவு வத்தலகுண்டுவில் முடித்துவிட்டு கிளம்பிய பின் ஆள் ஆரவமே இல்லாமல் சாலையே வெறிச்சோடி இருந்தது. எங்களை தவிர அந்த பகுதியில் ஆட்களே இல்லாதது போல் இருந்தது. காட்ரோட் பிரிவில் 1-2 வாகனங்கள் நின்று கொண்டிருந்தன. அதையும் கடந்த பின் மையிருட்டு. அப்பொழுதெல்லாம் 4 வழிச்சாலைகளும் இல்லை, புறவழிச்சாலைகளும் இல்லை. அதனால் சாலைகளில் கடைகளும் இல்லை. 4 வழிச்சாலைகளும் புறவழிச்சாலைகளும் வந்த பின் தான் சாலையோர கடைகளும் ஹோட்டல்களும் வரத் தொடங்கின. பெரும்பாலான சாலைகளில் சாலையின் இருபுறமும் மரங்கள் அடர்ந்திருக்கும். பகல் நேரங்களில் ரம்யமாகவும் இரவில் பயங்கரமாகவும் தோற்றமளிக்கும் அம்மரங்கள். சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா அடி? எங்கே போனாலும் லேட்டு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ பார், ரூட்டில் ஒரு ஜனம் இல்லை. அத்தை, நானும் தரணியும் சீக்கிரமே எடுத்துட்டோம். இந்த அக்கா தான் ட்ரெஸ் எடுக்க லேட் பண்ணிட்டான். இல்லைனா சீக்கிரமே வீட்டுக்கு போயிருப்போம்ல. அடியே, அம்மாவே கடுப்பாக இருக்காங்க, சும்மா இருடி. ஏங்க, ஒரே மேகமூட்டமாக இருக்குது, மழை வரும் போல் இருக்குது. பெரிய மலை வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டா பரவாயில்லைங்க. டிரைவரை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகமாக போக சொல்லுங்களேன். ஏற்கனவே 80-90 தான் போகுது. இந்த ரூட்டில் இதுக்கு மேலே வேகமாகலாம் ஓட்ட முடியாது. நீ பயப்படாமல் இரு. அம்மா வீட்டுக்கு எப்போதுமே கார் பயணம் என்றால் கொஞ்சம் பயம்தான். பயணத்தில் அவள் கண் அயர்ந்து நான் பார்த்ததே இல்லை. உயிரை கையில் பிடித்து கொண்டிருப்பது போல்தான் அமர்ந்திருப்பாள். முணுமுணுத்து கொண்டே இருந்தாள். எல்லாம் எங்களை திட்டி கொண்டு தான். சும்மா டென்ஷன் ஆகாத, இன்னும் 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். அப்பா சொல்லி கொண்டிருக்கும் போதே திடீரென கார் கட்டுப்பாடு இல்லாமல் ஓடி கொஞ்சம் தூரம் போன பிறகு பிரேக் அடித்து நிறுத்தப்பட்டது. எங்களுக்கு உயிரே போய்விட்டது. என்னப்பா ஆச்சு? சார், டயர் பஞ்சர் ஆகியிருக்கு. ஏதாச்சும் ஆணி மேலே ஏறி இருக்கும் போல சார். அதான் இப்படி ஒரு சத்தம். ஏன்பா, பார்த்து போகக்கூடாதா? பிள்ளைங்க எல்லாம் பயந்துருச்சுங்க பாரு. எப்படி ஆச்சுன்னு தெரியலம்மா, ரோட்டில் ஆணி கிடந்திருக்கும் போல. அப்பாவும் டிரைவரும் கீழே இறங்கி பார்க்கலானார்கள். நாங்கள் யாருமே காரை விட்டு இறங்கவே இல்லை. இப்போது போலெல்லாம் அப்போது கைபேசியில் டார்ச் எல்லாம் இல்லை. ஸ்மார்ட் போன்கள் எல்லாம் அப்போது வந்ததே இல்லை. பலரிடம் கைபேசி கூட வந்திராத காலம். எல்லோர் வீட்டிலேயும் லேண்ட்லைன் போன் மட்டும்தான் இருக்கும். அப்பாவிடம் மட்டுமே கைபேசி இருந்தது. சார், ஸ்டெப்னி மாற்றிட்டால் கிளம்பிடலாம். அப்புறம் வண்டிக்குள்ளே லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்தால் பேட்டரி போயிடும் சார். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம். சரி, நீ ஸ்டெப்னி மாற்ற என்ன செய்யணும்னு பாரு. மதி, பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு கீழே இறங்கு. ஸ்டெப்னி மாற்றினா தான் கிளம்ப முடியும். நாங்கள் அனைவருமே கீழே இறங்கினோம். சுற்றியும் அப்படி ஒரு இருட்டு, மை இருட்டு. சாலையின் இருபுறமும் இருக்கும் மரங்கள் மேலும் அந்த இருளை அதிகமாக்கியது. எங்கள் பேச்சொலியை தவிர வேறு எந்த ஒளியுமே இல்லாமல் நிசப்தமாக இருந்தது. எங்களுக்கு பயம் இன்னும் அதிகரித்து கொண்டே போனது. நாங்கள் மூவருமே அம்மாவின் கைகளை இறுக பற்றி கொண்டிருந்தோம். சற்று தூரத்தில் ஓரிடத்திலிருந்து மங்களான ஒளி வந்தது. அது என்ன இடம் என பார்ப்பதற்காக அப்பா விரைந்தார். அது ஒரு மாதா கோயில். எங்களை அழைத்து சென்று அங்கே இருக்கும்படி சொல்லிவிட்டு அப்பா சென்று டிரைவருக்கு ஒத்தாசையாக இருந்தார். துரிதமாக வேலை நடந்தால்தான் நாங்கள் விரைவாக வீடு செல்ல முடியும் என்பதை உணர்ந்த டிரைவரும் வேகமாக ஸ்டெப்னி மாற்றுவதற்கான வேலையை செய்ய ஆரம்பித்தார். காரில் இருந்த சின்ன டார்ச்சின் வெளிச்சத்தில் அவர்கள் இருவரும் டயர் மாற்றும் வேலையில் இறங்கினார்கள். கோவில் என்றால் பெரிய கோவிலெல்லாம் இல்லை. 4 தூண்களும் மேலே கன்கிரீட் கூரையுமாக இருந்த மிகச்சிறிய கோவில். மாதா இருந்த இடத்தில் மட்டும் கேட் போட்டிருந்தார்கள். கேட்டின் இடுக்குகளின் வழியே நாங்கள் உள்ளிருக்கும் மாதாவை பார்த்தோம். கையில் குழந்தையுடன் புன்னகைத்து கொண்டிருந்தாள். அவள் அருகில் மெழுகுவர்த்திகள் எரிந்து முடிந்து போயிருந்தன. அம்மா கோவிலின் ஒரு தூணில் சாய்ந்து அமர்ந்து விட்டாள். கோவிலை சுற்றி சிறு சிறு செடிகள் வளர்ந்திருந்தன. சுவர் கோழிகள் ரீங்காரிக்கும் சத்தம் தவிர வேறில்லை. அதுவே சற்று நேரத்திற்கெல்லாம் பெரும் ஓசை போல் கேட்டது. என்ன அப்படி சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பேசாமல் சாமியை கும்பிட்டுட்டு வந்து உக்காருங்க. என்ன சாமியம்மா கும்பிட்றது?
இந்தா இந்த மேரி மாதா முன்னாடி மண்டி போட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும்னு வேண்டிக்கோங்க. ஏம்மா, கிறிஸ்டியன்ஸ் தானே அப்படி மண்டி போட்டு கும்பிடுவாங்க. மாரியம்மானா என்ன, மேரி மாதானா என்ன, எல்லாம் ஒன்று தான். நாங்களும் மறுபயிற்சி இல்லாமல் அதை செய்தோம். மண்டிட்டு வேண்டிக் கொண்டோம். அத்தை, ஏதோ கத்திர சத்தம் கேட்குதுல்ல, என்ன அது? சுவர்கோழி கத்திக்கிட்டு இருக்கு. ஏம்மா, இந்த சுவர்கோழி பகல்லலாம் கத்தாதா? ஒரு நாளும் பகலில் நான் கேட்டதே இல்லையே. இல்லை, கத்தாது. ராத்திரியில் மட்டும்தான் கத்தும். அதுவும் நல்ல லைட் வெளிச்சம் இருந்தால் கத்தாது, இருட்டில் மட்டும்தான் கத்தும். ஏன் அத்தை, சுவர்கோழினா நாட்டுக்கோழி மாதிரி இருக்குமா இல்லை பிராய்லர் கோழி மாதிரி இருக்குமா? இருட்டுக்குள்ளே எங்கே இருக்கும்? நிறைய இருக்கிற மாதிரி சத்தம் வருதே, கண்ணுக்கு ஒன்றுமே தெரியலையே. ஆ, சுவர்கோழின்னா கோழி இல்லடி, அது ஒரு பூச்சி. பார்க்க கொஞ்சம் வெட்டுக்கிளி போல தான் இருக்கும். மாமா மகள் கேட்ட கேள்வி எல்லோரும் சிரிக்க சற்று இறுக்கம் குறைந்தது. திடீரென பலத்த காற்று வீசத் தொடங்கியது. வானம் இன்னும் இருளாக மாறியது. ஆங்காங்கே மின்னல் வெட்டி வெட்டி இடி இடிக்க ஆரம்பித்தது. எங்களுக்கு மறுபடியும் பயம் தொற்றி கொண்டது. எங்கள் முன்னிருக்கும் மரங்கள் எல்லாம் பேயாட்டம் போடுவது போல் ஆடிக்கொண்டிருந்தன. பார்க்கவே அச்சுறுத்துவதாக இருந்தது. அடுத்து வெட்டிய மின்னல் வெளிச்சத்தில் தான் தெளிவாக அந்த கோயிலை சுற்றியிருந்த பகுதி தெரிந்தது. அச்சிறிய கோவிலுக்கு பின்புறம் சற்று தள்ளி காம்பவுண்டு சுவர் ஒன்று இருந்ததும் அதற்கு பின் இன்னும் தள்ளி ஒரு வீடு இருந்ததும் தெரிந்தது. இவ்வளவு நேரம் இது எதுவுமே எங்கள் கண்களுக்கு தெரியவில்லை. இப்போது பயமும் குழப்பமும் அதிகமாயின. யாருடைய வீடாக இருக்கும்? எப்படி இப்படி ஒரு இடத்துல வந்து வீடு கட்டியிருக்காங்க? பயமாக இருக்காதா இவங்களுக்கு? வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரியும் தெரியல. இங்கே இருந்து பயந்துக்கிட்டு போயிருப்பாங்களோ? இப்படி என் மனதில் கேள்விகள் ஓடத் தொடங்கின. எல்லோரும் அம்மாவை சுற்றி அமர்ந்து கொண்டோம். கோவிலில் இருந்த லைட்டும் மினுக் மினுக்கென விட்டு விட்டு எரிய ஆரம்பித்தது. மா, அடிக்கிற காற்றுக்கு கரண்ட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? கோவிலில் எங்கேயாச்சும் தீப்பெட்டி மெழுகுவர்த்தி இருக்கான்னு பாருங்கடி. மாதா கோவிலில் கண்டிப்பாக இருக்கும், தேடுங்க. நாங்கள் மூவரும் வேகமாக தேடத் தொடங்கினோம். எரிந்து கொண்டிருந்த லைட் அணைவதற்குள் கிடைத்தாக வேண்டும் என்ற பதட்டம் வேறு தொட்டி கொன்றது. கிடைத்த சின்ன சின்ன மெழுகுவர்த்தி எல்லாவற்றையுமே ஒன்று விடாமல் சேகரித்து எடுத்துக்கொண்டோம். எங்கு தேடியும் தீப்பெட்டி மட்டும் கிடைக்கவே இல்லை. நாங்கள் தேடுவதை நிறுத்தவும் இல்லை. மின்னலும் இடியும் அதிகரித்தது. மின்னல் ஒளியில் அப்பாவும் டிரைவரும் ஸ்டெப்பனி மாற்ற போராடி கொண்டிருப்பதும் தெரிந்தது. நாங்கள் அப்பாவை கூப்பிட்டு பார்த்தோம். தீப்பெட்டி அவரிடம் அல்லது டிரைவரிடம் இருக்குமா என விசாரிக்க, ஆனால் நாங்கள் அழைத்தது அவர் காதுகளுக்கு எட்டவே இல்லை. எங்களுக்கோ இருட்டில் செல்ல பயம். சரி, நான் போய் அப்பாவை பார்த்துட்டு தீப்பெட்டி இருந்தால் வாங்கிட்டு வரேன். நீங்கள் தேடிக்கிட்டே இருங்க. மா, ப்ளீஸ்மா, போகாதீங்க. சப்போஸ் நீங்கள் போகிற நேரம் கரண்ட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஆமாம் அத்தை, ப்ளீஸ் இங்கேயே இருங்க, பயமாக இருக்குது. தீப்பெட்டி இல்லைன்னா கரண்ட்டு போனப்புறம் இருட்டில் இருக்கணும். அம்மா போய் வாங்கிட்டு வர்றது தான் சரி. கா, நீ சும்மா இரு, அதெல்லாம் அத்தை எங்கேயும் போக வேணாம். மா, நான் வேணா போயிட்டு வரவா? வர்றப்போ அப்பா டார்ச் வைத்திருந்தார். இப்போது ரொம்ப இருட்டாக இருக்குது, முள் பூச்சின்னு ஏதாச்சும் இருக்கும். நீ எல்லாம் போக வேணாம். நீ இந்த பிள்ளைங்களில் பார்த்துக்கோ, நான் வேகமாக போய் வாங்கிட்டு வரேன். அம்மா சொல்லி கொண்டிருக்கும்போதே சட்டென்று லைட் அணைந்து விட்டது. எங்களுக்கு இதயமே நின்று விட்டது போல் இருந்தது. அனைவரும் அம்மாவை சுற்றி இன்னும் நெருக்கமாக அமர்ந்து கொண்டோம். பயத்தில் யாருக்குமே பேச்சு வரவில்லை. நிசப்தம். ஆந்தை அலரும் சத்தமும் சுவர்கோழியின் சத்தமும் எங்களை மிகவும் அச்சுறுத்தியது. சுற்றிலும் இருட்டு. யாருமா அந்த கோவில்கிட்ட இருக்கிறது? சட்டென அனைவரும் சத்தம் அந்த திசையை பார்த்தோம். சற்று தொலைவில் ஒரு மூதாட்டி கையில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்துடன் வந்து கொண்டிருந்தாள். மெழுகுவர்த்தி காற்றில் அலையாமல் இருக்கும்படி கைக்குள் வைத்து கொண்டு வந்து கொண்டிருந்தாள். யாருன்னு கேட்குறான்ல, பதில் பேசாமல் இருக்கீங்க? கோவிலை நெருங்கி உள்ளே வந்து விட்டாள். எங்களுக்கு வியர்த்து கொட்டியது. நிசப்தமாக இருந்ததை விடவும் இந்த மூதாட்டியின் குரல் பயத்தை உண்டு பண்ணியது. அம்மா தான் பேசலானார். ஆமாம், நீங்கள் யார்? இந்த கோவிலுக்கு இப்போது எப்படி வந்தீங்க? ஏன் குடிசை பக்கத்தில் தான் இருக்குது. இந்தா அங்கனை பார்த்தியா, அந்த குள்ளே இருக்குது. அவள் காட்டிய இடத்திலும் இருள் கவ்வியே இருந்தது. அங்கனை தான் இருக்குது, இருட்டில் தெரியல. உங்கள் பேச்சு குரல் ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்தா கிளம்பிடுவேன்னு யோசிச்சுட்டே படுத்துக்கிட்டேன். விடாமல் உங்கள் பேச்சு கேட்கும். சரி, என்னதான்னு ஒரு எட்டு பார்க்கலாம்னு வந்தேன். ஆமாம், அசலூரா நீங்க? இதற்குள் அவள் கொண்டு வந்திருந்த மெழுகுவர்த்தியின் சுடரில் இருந்து நாங்கள் சேகரித்து வைத்திருந்த எல்லா மெழுகுவர்த்திகளையும் ஏற்றினோம். காற்றடித்தால் அணையாதவாறு மெழுகுவர்த்திகளை இடம் பார்த்து வைத்தோம். சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த இடமே ஒளிமயமாக மாறியது. அசலூரெல்லாம் இல்லைம்மா, பெரிய குளம்தான். மதுரை போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. என் வீட்டுக்காரரும் டிரைவரும் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அத்தா, இப்படி இருட்டில் வந்து மாட்டிக்கிட்டீங்களே, வெள்ளனா கிளம்பி இருக்கலாம்ல? ஆமாம், இது மூணும் உன் மவுளுங்களா? இல்லை, இது ரெண்டும் என் மவுளுங்க, இது அண்ணன் மக. நல்லது, மூணு பேரும் ஆத்தா அப்பம் பேச்சை கேட்டுக்கிட்டு ஒழுங்காக நடந்துக்கணும், சரியா? நாங்கள் மூவரும் வேகமாக சரியென்று தலையசைத்தோம். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? வேலைக்கு எதுவும் போகிறீங்களா? தோட்டத்து வேலை செய்வேன், எப்போவாச்சும் இளநீ கேட போடுவேன். அப்படியே பொழப்பு ஓடுது.
தனியாவா இருக்கீங்க? வீட்டுக்காரரு பசங்க எல்லாம் இல்லையா? வீட்டுக்காரரு எப்போவோ இறந்து போயிட்டாரு. ஒரே பையன், இளந்தாரி பையன். அவனும் என்ன ஆனாதையாக விட்டு போட்டு மேலே போய் சேர்ந்துட்டான். அவள் குரல் உடைந்தது. ஒரு வாராக அழுகையை அடக்கி கொண்டாள். அவங்க ரெண்டு பேரும் போன அப்புறம் நான் மட்டும் ஒண்டிக்கட்டையாக இங்கே கிடக்கிறேன். அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அப்பா வந்து விட்டார். டயரை மாட்டி விட்டதாகவும் கிளம்பலாம் என சொல்லி அழைத்தும் போக வந்தார். அம்மா அப்பாவிடமிருந்து கொஞ்சம் பணம் வாங்கி அந்த மூதாட்டிக்கு கொடுத்தாள். செலவுக்கு வச்சுக்கோங்கம்மா, நீங்களா தனியாக வேற இருந்து கஷ்டப்படுறீங்கள? இல்லாத்தா, அதெல்லாம் வேணாம். இந்தா இந்த உண்டியலில் போடு. அவள் தானே நம்மளெல்லாம் பார்த்துக்கிறா. அந்த மூதாட்டியிடம் விடை பெற்று கொண்டு எல்லோரும் காருக்கு வந்து ஏறி வீடு வந்து சேர்ந்தோம். நாங்கள் வீட்டிற்குள் நுழைந்தது தான் தாமதம். மழை கொட்டத் தொடங்கியது. மறுநாள் அம்மாவும் அப்பாவும் அந்த மூதாட்டியை பார்த்து விட்டு வருவதற்காக கிளம்பினார்கள். எதுக்குமா அவங்கள பார்க்க போகிறீங்க? அவங்களுக்கு நேற்று சரியாக நன்றி கூட சொல்லலை. போய் சொல்லிட்டு வரோம். நேற்று அவங்க வந்தப்புறம் தானே பயம் போச்சு நம்மளுக்கு. அம்மா சொன்னது என்னவோ நிதர்சனம். ஆரம்பத்தில் அவள் குரல் சற்று பயத்தை தந்தது உண்மைதான். ஆனால் நேரமாக நேரமாக ஒருவித அமைதியானது மனது. பயம் முழுக்க போய்விட்டிருந்தது. வாஞ்சையாக பேசினாள். வெள்ளையில் பூ போட்ட புடவை கட்டிக்கொண்டு காதில் பெரிய பெரிய தொங்கட்டான் போட்டுக்கொண்டு அந்த வயதிலும் அந்த மூதாட்டி அழகாகவே இருந்தாள். அவள் முகத்தில் புன்னகை மாறவே இல்லை. மெழுகுவர்த்திகளின் ஒளியில் அவள் முகம் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. முதுமையின் அழகு என நினைத்து கொண்டேன். அம்மா உட்பட அனைவருமே அவளை சுற்றித்தான் அமர்ந்திருந்தோம். முடிஞ்சா வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு வாங்கம்மா. வந்தால் கூட்டிகிட்டு வரேன். வேலையெல்லாம் விட்டுட்டு வருவாங்களான்னு தெரியல. அம்மாவும் அப்பாவும் சென்று விட்டார்கள். நாங்கள் மூவரும் அந்த மூதாட்டியை பற்றியே பேச ஆரம்பித்தோம். எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல. கரெக்டாக கரண்டு போன நேரம் வந்தாங்க. அவங்க வரலன்னா நம்ம பயந்தே செத்துருப்போம்ல. ஆமாண்டி, எனக்கெல்லாம் உயிரே போயிடுச்சு. எப்படா அப்பா வருவாங்கன்னு இருந்துச்சு. அக்கா, அந்த பாட்டி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்கல்ல. நாம் தான் பேயறிஞ்ச மாதிரி வேர்த்து போயிருந்தோம். ஆம், அந்த காற்றிலும் நாங்கள் வியர்த்து போய் தான் இருந்தோம். தொலைக்காட்சியை ஆன் செய்துவிட்டு அம்மாவும் அப்பாவும் வருவதற்காக காத்திருக்க தொடங்கினோம். அம்மாவும் அப்பாவும் வந்துவிட்டார்கள். அம்மாவின் கையில் பெரிய சட்டமிட்ட புகைப்படம் ஒன்று பேப்பரில் சுற்றியிருந்தது. அம்மா நேராக பூஜை அறையை நோக்கி சென்றாள். என்னம்மா சொன்னாங்க, அந்த பாட்டி கூட வரலன்னு சொல்லிட்டாங்களா? அப்படி ஒரு பாட்டியே அந்த பக்கம் இல்லையாம். அம்மா பேப்பரை பிரித்து வைக்கிறாள். மாதா படம். அன்றிலிருந்து எங்கள் பூஜை அறையிலும் மனதிலும் எப்போதும் இருக்கிறாள் மாதா.